Welcome to Max Higher Level in Tamil. In the video, la algebra topic la vector space and linear dependence and basis. In the topic pathi discuss panna porom. First vector space pathi paakalam. Adla irukra 5 definitions pathi oru outer line mattum ipa starting la thandirren. Next adu pathi depth ah video la paakalam. First vector space na enna na adla vandu some conditions irukku. And the conditions satisfy panna we say it is a vector space. Next subspace nu oru definition paapom. Adu enna na vector space la oru subset consider pannuvom. And the subset and the vector space oda condition satisfy pananum. Or in the condition alpha w1 plus beta w2 belongs to w. In the condition satisfy panna namba eduthirukra set w nu denote pannuvom. And the set vandu subspace nu solluvom. நெக்ஸ்ட் ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்ணி அதை வந்து ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிற டெஃபினிஷன். ஒரு மேப்பிங் டி ஃப்ரம் u டு v அப்படின்னு ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்ணுறோம். UV ஆல்சோ வெக்டர் ஸ்பேஸ். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம வெக்டர் ஸ்பேஸில் தான் படிப்போம். அந்த மேப்பிங் வந்து இந்த டூ கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணால் வி சே இட் இஸ் ஏ ஹோமோமார்ஃபிசம். ஃபோர்த் ஒன் இன்டர்னல் டைரக்ட் சம் டெஃபினிஷன். ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். அதில் வந்து நிறைய சப்ஸ்பேஸ் யூ ஒன் யூ டூ அப் டு யூஎன் வரைக்கும் ஒரு நிறைய சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். ஆல்சோ அந்த வெக்டர் ஸ்பேஸில் ஒரு எலமெண்ட் ஸ்மால் வியை வந்து இந்த யூ ஒன்லேருந்து ஒரு வேல்யூ யூ டூலேருந்து ஒரு வேல்யூ அதெல்லாம் எடுத்து சம் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் எழுத முடிஞ்சால் வி சே இட் இஸ் அ இன்டர்னல் டைரக்ட் சம். ஃபிஃப்த் ஒன் எக்ஸ்டர்னல் டைரக்ட்ஸம்னா என்ன பண்ணுறோன்னா அந்த வெக்டர் ஸ்பேஸையே வந்து வி ஒன் வி டூ விஎன்னு வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிடுறோம். எக்ஸ்டர்னல் புரியுதுங்களா, இன்டர்னல்னா உள்ள. ஸோ வெக்டர் ஸ்பேஸ்க்கு உள்ள சப் ஸ்பேஸ் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது இன்டர்னல். எக்ஸ்டர்னல்னால் அந்த வெக்டர் ஸ்பேஸ் ஹோல் ஸ்பேஸையே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு வின்னு ஒரு செட் கன்ஸ்டர் பண்ணுறீங்க. அது எப்படி இருக்கும்னா ஆர்டர்ட் என் டூபிள்ஸ் v1, v2, etc. எக்ஸெட்ரான் இருக்கணும். வேர் வி பிலாங்ஸ் டு விஐ. தட் இஸ் இங்கே வி ஒன் வி டூன்னு எடுக்கிறோம் பாருங்கள். இதுலேருந்து ஒரு ஒரு வேல்யூஸாக எடுத்து ஒரு ஆர்டர் n டூபிள்ஸ் கன்சிடர் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் சேர்த்து கேபிட்டல் வின்னு சொல்லுவோம். வி இட் செல்ஃப் இஸ் ஏ வெக்டர் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா வி சே வி இஸ் ஏ எக்ஸ்டர்னல் டைரக்ட்ஸம். ஆல்சோ வி டினோட் லைக் திஸ் வே and we denote அந்த லைன் விட்டு அண்ட் வி டினோட் வி இஸ் ஈக்குவல் டு திஸ் வே. இந்த மாதிரி எழுதுறோம்னா அதை வந்து எக்ஸ்டர்னல் டைரக்ட் சம்னு சொல்லுவோம். இதில் இருக்கிற விலாம் என்னென்னா ஆர்டர்ட் ஆஃப் என் டூபிள்ஸ். இதெல்லாமே நம்ம வந்து எலாபரேட்டாக மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ப்ராப்பராக டெஃபினிஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெக்டர் ஸ்பேஸ் ஏ நான் எம்டி செட் வி இஸ் செட் டு பி ஏ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஏ ஃபீல்ட் எஃப் in V, if V is an abelian group under an operation plus. So, ஒரு field எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஒரு non-empty set எடுக்கிறீங்க. அது ஃபஸ்ட்டு அபிலியன் குரூப்பாக இருக்கிறோம். அண்ட் இஃப் ஃபார் எவ்ரி ஆல்ஃபா பிலாங்ஸ் டு கேபிட்டல் எஃப் வி பிலாங்ஸ் டு கேபிட்டல் வி தென் த ஃபோர் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா, வெக்டர் ஸ்பேஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மூணு எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து ஃபீல்டு ஒன்று எடுப்போம். ஸோ லெட் எஃபிஏ ஃபீல்ட். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் கேன்னு ஒரு சப் ஃபீல்டு எடுக்கிறீங்க. ஓகேங்களா, அந்த கே வந்து வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும். ஒரு சப் ஃபீல்டு எடுத்தோன்னா அது வந்து வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும். செகண்ட் ஒன் வீனு ஒரு டோட்டலி ஆஃப் ஆர்டர் என் டூபிள்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்படி இருந்தால் அந்த வி வந்து வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும். ஆல்சோ பாலினாமியல் நீங்கள் கன்சிடர் பண்ணாலுமே வந்து இட் இஸ் ஆல்சோ வெக்டர் ஸ்பேஸ். சப் ஃபீல்டு ஆர்டர்ட் என் டூபிள்ஸ் பாலினாமியல் அது எல்லாமே வந்து வெக்டர் ஸ்பேஸாக தான் இருக்கும் நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப் ஸ்பேஸ் டெஃபினிஷன். லெட் வி இஸ் எ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எஃப் அண்ட் டபிள்யூ இஸ் எ சப்செட் ஆஃப் வி தென் டபிள்யூ இஸ் எ சப் ஸ்பேஸ் ஆஃப் வி இஃப் அண்டர் த ஆப்ரேஷன் ஆஃப் வி W itself form a vector space over F. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன கான்செப்டை ரீகால் பண்ணிக்கோங்க. வீன் ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எடுக்கிறோம், அதில் ஒரு சப்செட் எடுக்கிறோம். அந்த சப்செட் வந்து வீல என்ன ஆப்ரேஷன் செஞ்சோமோ அதை வந்து W சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா வி இட் செல்ஃப் இஸ் ஏ வெக்டர் ஸ்பேஸ். ஆர் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் வி சே இட் இஸ் ஏ சப்ஸ்பேஸ்.
homomorphism. If u and v are vector spaces over F, let T is a function from u into v is said to be homomorphism if. In the end condition satisfy panna, we say the function T is homomorphism. இதில் ஒரு தேரம்ஸ் இருக்கு, ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஆர்டினரி தேரம் தான், நம்மளுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆல்ஃபா இன்ட்டு ஜீரோ, இது எந்த வெக்டர் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, நம்பராக இருந்தாலும் சரி, எது எடுத்தாலுமே ஒரு நம்பரை ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணால் வி கெட் ஜீரோ. அதே மாதிரி மைனஸில் மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த மைனஸை காமனாக எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு, இஃப் வி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா தென் ஆல்ஃபா வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இம்ப்ளேஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது எல்லாமே ஆப்வியஸ்லி ட்ரூ தான். செகண்ட் தியரம் நீங்கள் டெஃபினிஷனும் நோட் பண்ணிக்கலாம். இங்கே என்னென்னா, வின் ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எடுக்கிறோம், அதில் டபிள்யூன்னு ஒரு சப்ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வி பை டபிள்யூவை வந்து டிஃபைன் பண்ணுறோம். எப்படின்னா, இந்த டூ கண்டிஷன்ஸு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா விசே வி பை டபிள்யூ இஸ் எ கோஷன் ஸ்பேஸ், ஆல்சோ இட் இஸ் எ வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு கண்டிஷன். தேர்ட் ஒன், இஃப் டி இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் யூ ஆன் டு வி is homomorphism with kernel W, then V is isomorphic to U by W. இந்த தியரமில் என்ன சொல்கிறாங்கன்னா, வின்னு ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எடுக்கிறோம், அதுக்குள்ளே யூனு ஒரு வெக்டர் சப்ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணுறீங்க, ஆல்சோ டபிள்யூன்னு ஒரு கேர்னல் அந்த யூவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூ பை டபிள்யூ டிஃபைன் பண்ணுறோம், கோஷன் ஸ்பேஸு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு மேப்பிங், டி இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் யூ டு வி ஹோமோமார்ஃபிசமாக இருந்துச்சுன்னா தென் வி இஸ் ஐசோமார்ஃபிக் டு யூ பை டபிள்யூ அப்படின்றோம். இந்த டயக்ராம் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதே கான்வர்ஸ் பார்ட்டில் என்னென்னா, யூ இஸ் அ வெக்டர் ஸ்பேஸாக இருக்குது, நெக்ஸ்ட்டு டபிள்யூ இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் யூன்னு இருக்குது, தென் தேர் இஸ் அ ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் யூ ஆன் டு யூ பை டபிள்யூ, U onto U by W. இதுதான் வந்து தியரம் த்ரீ. தியரம் ஃபோர், கர்னல் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் இஸ் ஏ சப்ஸ்பேஸ். ஸோ நம்ம இது ஏற்கனவே இந்த பிக்சரை வச்சே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், கர்னல் வந்து ஒரு சப்ஸ்பேஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹோம் ஆஃப் F பவர் N, தட் இஸ் டைமென்ஷன் ஆஃப் F இஸ் N, டைமென்ஷனல் ஆஃப் திஸ் F இஸ் கேபிட்டல் M-ன்னு சொல்கிறாங்க. ஹோமுங்கிறது வந்து, இது வந்து ஃபீல்டில் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணோம்னா இட் இஸ் எ டியூயல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹோம் ஆஃப் FN FM வந்து டியூயல் ஸ்பேஸ். இதே வந்து இங்கே ஃபங்க்ஷன்ஸை நம்ம டிஃபைன் பண்ணோம்னா இட் இஸ் எ ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லுவோம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஐசோமார்ஃபிக் டு F பவர் MN-ஆக இருக்கும். நெக்ஸ்ட் சிஸ்ட் ஒன், இஃப் N is greater than M, then there is a homomorphism of F of N onto F power M with a kernel W, which is isomorphic to F power N minus M. இங்கே சிம்பிளாக எழுதியிருக்கேன் பாருங்கள், F power Nக்கும் F power Mக்கும் ஒரு ஹோமோமார்ஃபிசம் இருந்துச்சுன்னா W is isomorphic to F power N minus M. இந்த W என்னென்னா கர்னலாக இருக்கும். செவன்த் ஒன், தெர் இஸ் அன் ஐசோமார்ஃபிசம் ஆஃப் எஃப் பவர் என் இன்டு ஹோம் ஆஃப் எஃப் பவர் என் கமா எஃப் கமா எஃப். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்னல் டைரக்ட் சம் டெஃபினிஷன், லெட் வி பி ஏ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எஃப் அண்ட் யூ ஒன் யூ டூ அப் டு யூஎன் பி ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் மி. வி இஸ் செட் டு பி அ டைரக்ட் சம் ஆஃப் யூ ஒன் அக்செட்ரா யூஎன் if for every v belongs to capital V can be written in only one way as this way. That is enna, v in or vector space eduthukrom and the vector space ku ulla, so adanal internal appdinu and the vector space ku ulla subspace consider pandringa. Next v ya vandu nama epa internal direct sum nu sollomna adula or element ஸ்மால் வியை இந்த ஃபார்மேட்டில் எழுத முடியும். இது வந்து ஒன்லி ஒன் வேவாக தான் இருக்கணும். இப்படி எழுதுனா விசை டு ச இன்டர்னல் டைரக்ட் சம்.
இதை பேஸ் பண்ணி ஒரு தியரம் இருக்குது. இஃப் வி இஸ் அன் இன்டர்னல் டைரக்ட் சம் ஆஃப் யூஎன் எக்ஸட்ரா யூஎன், தென் வி இஸ் ஐசோமார்ஃபிக் டு த எக்ஸ்டர்னல் டைரக்ட் சம் ஆஃப் யூஎன் எக்ஸட்ரா யூஎன். தியரம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் டைரக்ட் சம் பார்க்குறோம். கன்சிடர் எனி ஃபைனைட் நம்பர் ஆஃப் வெக்டர் ஸ்பேசஸ் ஓவர் எஃப். ஸோ ஒரு ஃபீல்டில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் வெக்டர் ஸ்பேசஸ் வி ஒன் வி டூ அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்சிடர் த செட் வி ஆஃப் ஆல் ஆர்டர் என் டூப்பிள்ஸ் வேர் விஐ பிலாங்ஸ் டு கேபிட்டல் விஐ. அதில் வந்து ஒரு என் ஆர்டர்டு டூப்பிள்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. இஃப் வி இட் செல்ஃப் இஸ் ஏ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எஃப், தென் வி இஸ் கால் த எக்ஸ்டர்னல் டைரக்ட் சம் ஆஃப் வி ஒன் எக்ஸெட்ரா விஎன் அண்ட் டினோட்டட் பை திஸ் வே. என்னென்னா வி வந்து இட் செல்ஃப் இஸ் ஏ வெக்டர் ஸ்பேஸாக இருக்கணும். ஓகேங்களா, ஒரு ஆர்டர் என் டூப்பிள்ஸை டிஃபைன் பண்ணுறோம். அப்படி டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் வி வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா விசே இட் இஸ் அ எக்ஸ்டர்னல் டைரக்ஷன். ஆல்சோ அதை வந்து இந்த ஃபார்மேட்டில் டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லீனியர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பேசிஸ் பற்றி பார்க்கலாம். இதுலேயும் ஒரு 6 டெஃபினிஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு தந்துடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் லீனியர் காம்பினேஷன் அப்படின்வோம். லீனியர் காம்பினேஷன், அந்த காம்பினேஷன்ன்ற வேர்ட்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் எழுத முடிஞ்சால் அது வந்து லீனியர் காம்பினேஷன் சொல்லுவோம். இங்கே என்னென்னா வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்குவோம், அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுத முடிஞ்சால் வி சே இட் இஸ் அ லீனியர் காம்பினேஷன். ஓகேங்களா. செகண்ட் ஒன் லீனியர் ஸ்பேன். இதில் என்னென்னா வெக்டர் ஸ்பேஸில் ஒரு சப்செட் எடுத்துக்கிறீங்க, அந்த சப்செட்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும்னா லீனியர் காம்பினேஷனாக இருக்கணும். அப்படி இருந்ததெல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு செட்டாக சொல்லுவோம், அதுதான் வந்து லீனியர் ஸ்பேன். அதை வந்து எல் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபைனைட் டைமென்ஷனல்னு ஒரு டெஃபினிஷன் பார்ப்போம். ஃபைனைட் டைமென்ஷனல்னால் வி இஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எஸ், தட் இஸ் அந்த வெக்டர் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே லீனியர் காம்பினேஷனாக இருக்கும். ஃபோர்த் ஒன் லீனியர் டிபெண்டன்ஸ். ஸோ அந்த லீனியர் காம்பினேஷனில் எடுத்துக்கிட்டோம், அது வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு ஒரு ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. அந்த ஈக்குவேஷனில் ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூலாம் இருக்குது பாருங்கள், இதில் இருக்கிற எல்லாமே ஜீரோவாக இருக்கக்கூடாது. எல்லாமே ஜீரோனா இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏதாவது ஒன்று ஜீரோவாக இல்லாமல் அந்த வியை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஆல்ஃபா டூ மட்டும் ஜீரோவாக இல்லை அப்படின்னா ஆல்ஃபா டூ இஸ் டிபெண்டன்ஸ் ஆர் வி டூ, இந்த மாதிரி ஒரு கான்செப்டாக வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் விசே இட் இஸ் அ லீனியர் டிபெண்டன்ஸ். இந்த கான்செப்டுக்கு நம்மளுக்கு அந்த ஃபார்ம் ஒத்து வரலன்னா விசே இட் இஸ் லீனியர்லி இன்டிபெண்டன்ட். நெக்ஸ்ட்டு பேசிஸ். பேசிஸ்னால் என்னென்னா ஒரு செட்டு கன்சிடர் பண்ணுறோம், அந்த செட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து லீனியர்லி இன்டிபெண்டன்ட் எலமெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, லீனியர்லி இண்டிபெண்ட் எலமெண்ட்டாக இருக்குது. ஆல்சோ வி இஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எஸ், வி இஸ் ஈக்குவல் டு அந்த லீனியர் ஸ்பேனுக்கு ஈக்குவலாக இருந்தால் விசே இட் இஸ் அ பேசிஸ். ஸோ ஆர்டினரி லீனியர் காம்பினேஷனில் சொன்னோம்னா இட் இஸ் அ லீனியர் ஸ்பேனுன்னு சொல்லுவோம், அந்த காம்பினேஷனில் இருக்கிறது எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருந்தால் விசே இட் இஸ் அ பேசிஸ் இதை டெஃபினேஷன்ஸை தான் இப்போ எலாபரேட்டாக பார்த்து அதுக்குண்டான தியரம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் லீனியர் காம்பினேஷன் டெஃபினிஷன். லெட் வி இஸ் எ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எஃப் அண்ட் இஃப் வி ஒன் எக்ஸெட்ரா விஎன் பிலாங்ஸ் டு வி, தென் அன் எலமெண்ட் ஆஃப் த ஃபார்ம் திஸ் ஒன் இஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஓவர் எஃப் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் லீனியர் ஸ்பேன். இஃப் எஸ் இஸ் சப்செட் ஆஃப் வி, இங்கே எஸ் வந்து நான் எம்டி செட்டு, விங்கிறது வந்து வெக்டர் ஸ்பேஸு, தென் எல் ஆஃப் எஸ் இஸ் எ லீனியர் ஸ்பேன் ஆஃப் எஸ் அண்ட் எல் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஃபைனைட் செட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ்ன்னு சொல். இதை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு தியரம் இருக்குது. எல் ஆஃப் எஸ் இஸ் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் விஆ இருக்குது. செகண்ட் தியரம் இஃப் எஸ் கம டி ஆர் சப்செட்ஸ் ஆஃப் வி, தென் எஸ் இஸ் எ சப்செட் ஆஃப் டி இம்ப்ளைஸ் திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு யூனியனில் போட்டிங்கன்னா அடிஷனில் வரும். எல் ஆஃப் எல் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எஸ், இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனைட் டைமென்ஷனல் டெஃபினிஷன். த வெக்டர் ஸ்பேஸ் வி இஸ் செட் டு பி ஃபைனைட் டைமென்ஷனல் இஃப்
there exists a finite subset S in V such that V is equal to L of S. நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸ்பிளனேஷனை ரீகால் பண்ணி கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி லீனியர்லி டிபெண்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். இஃப் வி இஸ் எ வெக்டர் ஸ்பேஸ் அண்ட் இஃப் வி ஒன் எக்ஸட்ரா விஎன் ஆர் இன் வி தென் தேர் ஆர் லீனியர்லி டிபெண்ட் ஓவர் எஃப் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் எலமெண்ட் லேம்டா ஒன் எக்ஸட்ரா லேம்டா என் இன் எஃப் நாட் ஆல் ஆஃப் தேம் ஜீரோ சச் தட் திஸ் ஒன். ஸோ எல்லா லேம்டாவுமே வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் விசைட் இஸ் எ லீனியர்லி டிபெண்ட். அதே லீனியர்லி டிபெண்ட்டாக இல்லைனா விசைட் இஸ் லீனியர்லி இன்டிபெண்ட். இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபோர் தியரம்ஸ் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. இஃப் வி ஒன் எக்ஸட்ரா விஎன் பிலாங்ஸ் டு வி ஆர் லீனியர்லி இன்டிபெண்ட் தென் எவ்ரி எலமெண்ட் இன் தர் ஸ்பேன் ஹேஸ் எ யூனிக் ரெப்ரசன்டேஷன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் திஸ் வே. நெக்ஸ்ட்டு இஃப் வி ஒன் எக்ஸட்ரா விஎன் ஆர் இன் வி தென் எய்தர் தே ஆர் லீனியர்லி இன்டிபெண்ட் ஆர் சம் வி கே இஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ப்ரிசீடிங் ஒன்ஸ். ஸோ வந்து வி ஒன் வி டூலாம் வந்து கேபிட்டல் வியில் இருந்துச்சுன்னா ஒன்று லீனியர்லி இன்டிபெண்ட்டாக இருக்கும் ஆர் டிபெண்ட்டாக இருக்கும். அதை தான் வந்து இந்த தியரம் சொல்லுது. தேர்ட் ஒன் இஃப் வி ஒன் எக்ஸட்ரா விஎன் இன் வி ஹாவ் டபிள்யூ ஆஸ் லீனியர் ஸ்பேன் அண்ட் இஃப் வி ஒன் வி கே ஆர் லீனியர்லி இன்டிபெண்ட் தென் வி கேன் ஃபைண்ட் எ சப்செட் ஆஃப் வி ஒன் எக்ஸட்ரா விஎன் ஆஃப் த ஃபார்ம் திஸ் வே consist of linearly independent elements whose linear span is also W. That is, என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒரு டபிள்யூன்னு ஒரு சப்ஸ்பேஸ் இருக்குது, அது வந்து லீனியர்லி இன்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த காம்பினேஷனில் நம்ம எலமெண்ட்ஸ் எழுதலாம். இட் இஸ் ஆல்சோ எ லீனியர் ஸ்பேன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், சாரி இட் இஸ் ஃபோர் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இஃப் வி இஸ் அ ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் தென் இட் கன்சிஸ்ட் எ ஃபைனைட் செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் எலமெண்ட்ஸ் ஹூஸ் லீனியர் ஸ்பேன் இஸ் வி. ஸோ ஃபைனைட் டைமென்ஷனலாக இருந்துச்சுன்னா அதோட லீனியர் இண்டிபெண்டன்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு லீனியர் ஸ்பேனை ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட்டு பேசிஸ் டெஃபினிஷன். எ சப்செட் எஸ் ஆஃப் எ வெக்டர் ஸ்பேஸ் வி இஸ் கால்ட் எ பேசிஸ் ஆஃப் கேபிட்டல் வி இஃப் எஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எ லீனியர் இண்டிபெண்ட் எலமெண்ட்ஸ் அண்ட் வி இஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எஸ். தட் இஸ், ஒரு சப்செட்டை எப்போ நம்ம பேசிஸ்னு சொல்லோம்னா அது வந்து லீனியர் இண்டிபெண்ட் எலமெண்ட்ஸை பேஸ் வச்சுருக்கணும் அண்ட் அந்த வி வந்து ஒரு லீனியர் ஸ்பேனாக இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா விசே இட் இஸ் எ பேசிஸ். நெக்ஸ்ட் ஒரு 10 தியரம்ஸ் இருக்குது, அதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிடலாம். ஃபஸ்ட் தியரம், இஃப் வி இஸ் எ ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் அண்ட் இஃப் யூ ஒன் எக்ஸட்ரா யூஎம் ஸ்பேன் வி தென் சம் சப்செட்ஸ் ஆஃப் யூ ஒன் யூ டூ அப் டு வி யூஎம் ஃபார்ம்ஸ் எ பேசிஸ் ஆஃப் வி. தட் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல் எடுத்துக்கிறோம், அதுக்குள்ளே ஒரு ஸ்பேன் எடுக்கிறீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா அந்த ஸ்பேன் வந்து பேசிஸாக இருக்கும். இங்கே ஃபைனைட் டைமென்ஷனல் அந்த வேர்ட் வந்து இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், இஃப் வி ஒன் எக்ஸட்ரா விஎன் இஸ் அ பேசிஸ் ஆஃப் வி ஓவர் எஃப் அண்ட் இஃப் டபிள்யூ ஒன் எக்ஸட்ரா டபிள்யூஎம் இன் வி ஆர் லீனியர்லி இண்டிபெண்ட் ஓவர் எஃப் தென் எம் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேசிஸ் எடுக்கிறீங்க, நெக்ஸ்ட் அந்த விலேயே வந்து டபிள்யூ ஒன் எக்ஸட்ரா டபிள்யூஎம்னு அனதர் செட் ஆஃப் வேல்யூஸ் கன்சிடர் பண்ணுறீங்க, அதெல்லாமே வந்து லீனியர்லி இன்டிபெண்ட்டாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த கவுண்டிங் எம் வந்து லெஸ் தேனாக என்ன இருக்கும். ஏன்னா பேசிஸ்னால் வந்து செட் ஆஃப் ஆல் எல்லா லீனியர்லி இண்டிபெண்ட்ஸ் எலமெண்ட்டையும் சேர்த்து தான் வந்து நம்ம பேசிஸ்னு சொல்லுவோம். இங்கே வந்து அதுலேருந்து சம் எலமெண்ட்டை தான் எடுக்கிறாங்க, அதர்வைஸ் எல்லாட்டி ஈக்குவலாக இருக்கும். தேர்ட் ஒன் பாருங்கள், If V is a finite dimensional over F, then any two bases of V have the same number of elements. That is, என்னென்னா ஒரு finite dimensional space இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற bases எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும்.
தட் இஸ் ஒரு ஃபைனைட் டைமென்ஷனலுக்கு ஒரே ஒரு பேசிஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும்ன்றாங்க. ஃபோர்த் ஒன், எஃப் பவர் என் இஸ் ஐசோமார்ஃபிக் டு எஃப் பவர் எம்ஆ இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என் இஸ் ஈக்குவல் டு எம்ஆ இருக்கும். இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கும். ஃபிஃப்த்து, இஃப் வி இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல் ஓவர் எஃப் தென் வி இஸ் ஐசோமார்ஃபிக் டு எஃப் பவர் என் ஃபார் எ யூனிக் இன்டீஜர் என். இன் ஃபேக்ட் என் இஸ் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எனி பேசிஸ் ஆஃப் வி ஓவர் எஃப். ஸோ வி இஸ் ஐசோமார்ஃபிக் டு எஃப் பவர் என்னு சொன்னோம்னா இந்த என் வந்து ஒரு யூனிக் நம்பராக இருக்கும். ஆல்சோ அந்த நம்பர் எதை பேஸ் பண்ணியிருந்துன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் எ பேசிஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? ஆல்சோ அந்த என்ன என்ன சொல்லலைன்னா டைமென்ஷனல் ஆஃப் வி ஓவர் எஃப்னு சொல்லலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் அப்போ நான் இதை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறேன். இப்போ அதை நோட் பண்ணிக்கோங்க. எஃப் பவர் என் அப்படி நம்ம ப்ராக்கெட்டில் போட்டோம்னா இது வந்து டைமென்ஷனல் ஆஃப் எஃப்னுவோம். ஆல்சோ இந்த என் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எனி பேசிஸ் ஆஃப் எஃப் ஓவர் வின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் ஒன் நோட் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் ஒன், எனி டூ ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேசஸ் ஓவர் எஃப் ஆஃப் த சேம் டைமென்ஷனல் ஆர் ஐசோமார்ஃபிக். இதே தான் வந்து ஃபோர்த் பாயிண்ட்லேயும் சொல்லியிருக்கோம். அந்த ஃபோர்த்தில் பார்த்ததே தான் இங்கே வந்து சென்டென்ஸில் சொல்லியிருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. செவன்த் ஒன், இஃப் வி இஸ் அ ஃபைனைட் டைமென்ஷனல் ஓவர் எஃப் அண்ட் இஃப் யூ ஒன் எக்ஸெட்ரா யூஎம் பிலாங்ஸ் டு வி ஆர் லீனியர்லி இண்டிபெண்ட், தென் வி கேன் ஃபைண்ட் வெக்டர்ஸ் u of m plus 1 etc. u m plus r in v such that this one is a basis of v. என்னென்னா ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒரு பேசிஸாக ஒரு செட்டை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதே தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தியரமில் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டையும் இந்த செவனையும் கம்பேர் பண்ணி படிங்க. எயித் நைன் டென்லாம் ரொம்ப ஈஸி பாருங்கள். இஃப் வி இஸ் அ ஃபைனைட் டைமென்ஷனல் அண்ட் டபிள்யூ இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி தென் டபிள்யூ இஸ் அ ஃபைனைட் டைமென்ஷனல். ஆல்சோ டைமென்ஷனல் ஆஃப் டபிள்யூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைமென்ஷனல் ஆஃப் வி. இங்கே வந்து டபிள்யூ வந்து சப்ஸ்பேஸாக இருக்குது, அதாவது விக்குள்ளே இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா டபிள்யூவோட டைமென்ஷனல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் வியாக தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டைமென்ஷன் ஆஃப் வி பை டபிள்யூ அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் வி மைனஸ் டைமென்ஷனல் ஆஃப் டபிள்யூ. நைன்த் ஒன், இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஃபைனைட் டைமென்ஷனல் சப்ஸ்பேசஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்பேஸ் வி தென் ஏ பிளஸ் பி இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல் ஆல்சோ திஸ் ஒன். அந்த யூனியன் ஃபார்முலா ப்ராபபிலிட்டியில் படிப்போம் இல்லை, அதை மாதிரியே வருது பாருங்கள். டென்த்து, டைமென்ஷன் ஆஃப் வி ஓவர் எஃப் இஸ் ஈக்குவல் டு என் தென் டைமென்ஷன் ஆஃப் ஹோம் ஆஃப் வி கம்மா வி ஓவர் எஃப் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர். ஸோ இந்த ஹோமுங்கிறது வந்து டியூயல் ஸ்பேஸுங்கிற ஹெட்டிங்க்கு கீழே வரும். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த தேரம் மட்டும் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலேயுமே வந்து இந்த தேரம் ரீகால் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.